हेलो कैप्टन टीवी व्यूअर्स ना उंगलोड वाणिश्री इधर उंगलोड फेवरेट शो समल मंदिरम नम्मे शोले मत्तु मून सेगमेंट इरुक्कु अंतरंगम तीरु आलोचने इप्पो नम्म पाक्क पोरदु अंतरंगम வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன கிரீன் கிரீன் ग्रीन ग्रीन ड्रेस था ग्रीन कलर पच्चीया இருக்கணும் அப்படினு பச்சையா இருக்கணும் அப்படியே ஃப்ரெஷா ஃப்ரெஷா இருக்கணும் ஓகே சோ இந்த ஃப்ரெஷா இருக்கதுல என்ன இன்ட்ரஸ்டிங்கா பேச போறோம் அதாவது இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பாத்தீங்கன்னா நோ ஒயிட் ஓகே நோ ஃபைட் அது என்னது நோ ஒயிட் நோ ஃபைட் பெருமாளம் பாத்தீங்கன்னா ஒயிட்னா என்ன வெள்ளை வெள்ளை பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஓகே ஒயிட் ப்ராப்ளம் ஒயிட் ப்ராப்ளம் இந்த ஒயிட் ப்ராப்ளம் உள்ள பெண்கள் கிட்ட ஓகே ஒரு ஆண் ஒரு கணவன ஒரு ஆண் ஓகே செக்ஸ் வச்சுக்கும்போது இன்ட்ரஸ்டாவே இருக்காது ஏ ஒரு வெள்ளைப்படுது ஒரு பெண் உறுப்புல ஒரு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு ஓகே அத வந்து ஒரு ஆண் பாத்துறாப்ல அவர் எப்படி இன்ட்ரஸ்டா இருக்க முடியும் அப்படியே வெறுப்பாயிடும் சார் வெறுப்பாயிடும் ஓகே ஒரு ஒரு அந்த இன்ட்ரஸ்டே எல்லாம் போயிடும் ஏதோ பண்ண பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை வருது ஏதோ பிரச்சனை இருக்கு என்ன இது புள்ள ஒரு மாதிரியா இருக்கு பெண் உறுப்பு புள்ள வந்து வெள்ளை வெள்ளையா இருக்கு ஏதோ பிரச்சனை பழகுது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த இன்ட்ரஸ்ட் இல்லாம இருக்கும் அத பத்தி தான் இப்ப நம்ம நோ ஒயிட் நோ ஃபைட் சோ இந்த ஒயிட் வந்து வருது அது வந்து டிசீஸ்னால வருதா இல்ல அந்த ஒரு நார்மல் பெரிய டிசீஸ் வந்து இந்த ஒயிட் ப்ராப்ளம்ன்றது ஒயிட் ப்ராப்ளம் இந்த ஒயிட் படுறதால வந்து ஆண்களுக்கே வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அவங்க அந்த இன்ட்ரஸ்ட் பாலியல் சம்பந்தப்பட்ட நோய் வைரல் அதாவது விடிஆர்எல் சொல்லுவாங்க இதே பாலின நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே பெண் உறுப்புல மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே சுத்தபத்தமா இருக்கணும் ஓகே பெண் உறுப்புல வந்து எப்பவுமே வந்து புணர்ச்சி உருவாகும் போது ஆண் என்ன பண்றானே தெரியாது டக்குனு வாயை கூட எடுத்து போய் அது உள்ள வச்சிருவாங்க ஆமா அப்ப அந்த இடம் எப்படி இருக்கணும் க்ளீனா தான் இருக்கணும் க்ளீனா இருக்கணும் கண்டிப்பா அந்த நேரத்துல ஒரு ஆண் என்ன பண்றானோ அவருக்கே தெரியாது ஓகே அந்த மூட்ல இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னு தெரியல கைய பிடிக்கிறது காலை பிடிக்கிறது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கிறது அதுக்குள்ளே போய் வாயை வைக்கிறது இது மாதிரி ஆண்கள் பண்ணும்போது நம்ம ஒரு பெண் என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா சுத்தபத்தமா இருக்கணும் ஓகே உடலே சுத்தமா இருக்கணும் முதல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓகே ஒரு செக்ஸ் வச்சிக்கிறீங்க ஒரு கணவனும் மனைவியும் ஒண்ணா சேர போறீங்க அப்படினா முதல்ல பெண் வந்து ஓகே டோட்டலா உடம்ப வந்து குளிச்சி சுத்தபத்தமா வச்சிக்கணும் ஓகே தலை முதல் கொண்டு சில பேர் உடம்ப மட்டும் தண்ணி ஊத்தி வந்துருவாங்க ஓகே அது மாதிரி கூடாது டெய்லி வந்து ஹேர் வாஷ் கூட டோட்டல் தலையில இருந்து கம்ப்ளீட் நல்ல வாசனை திரவம் உள்ள சோப்பு அந்த சோப்பு போட்டா நீ நைட் ஃபுல்லாவே அந்த வாசனையாவே இருக்கணும் அந்த வாசனையிலேயே அவர் மிதங்கி இருக்கணும் அது மாதிரி நல்ல வாசனையுள்ள திரவமான ஒரு நல்ல ஒரு சோப்பு கரெக்ட் பண்ணிக்கணும் இரண்டாவது பாத்தீங்கன்னா வந்து உடல் உறுப்புகள் அனைத்துமே நல்லா ஃப்ரெஷா வந்து கிளியரா குளிச்சிட்டு அப்படியே ஒரு தலையில கொஞ்சம் மல்லிப்பூ எடுத்து தலையில வச்சிக்கினு வீட்டுக்காரர் கூட வந்து வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படினா அதுக்கு அப்புறம் நைட் ஃபுல்லா வீட்ல தூங்க மாட்டார் ஓகே அது ஓகே அது முன்னாடி காலத்துல மல்லிப்பூ இப்பெல்லாம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிட்டு நிறைய இருக்கு இது மாதிரி கம்ப்ளீட் உடல் உறுப்பு சுத்தம் பண்ணிட்டு வந்து செக்ஸ் வச்சுக்கும்போது அந்த செக்ஸ் நல்லா இருக்கும் ஓகே ரொம்ப வேர்வியா வேலைக்கு போயிட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்தவுடனே டிஃபன் கிஃபன் பண்ணுவாங்க ஓகே பண்ணிட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போய் கம்மனு டயர்டா படுத்துக்குவாங்க வீட்டுக்காரன் ஜாலியா போய் பக்கத்துல படுக்கும்போது பாத்தீங்கன்னா வெறு வேர்வை நான் தடிக்கும் அப்பவே இன்ட்ரஸ்ட் போயிடும் அப்ப வந்து அவருக்கு ஒரு நப்பா அப்படின ஒரு மாதிரி ஆயிடும் அப்படி தூங்கிட்டு வர அவரும் வேணான்ட்டு அதே பாருங்க நல்லா குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு நல்லா வாசனை திரவியம் உள்ள சோப்பு போட்டு குளிச்சிட்டு போய் படுத்துக்கணும் அப்படின்னா வீட்டுக்காரர் பக்கத்துல படுக்கும்போது தானாவே ஈத்துக்கும் ஓகே சோ இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளை படத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த வெள்ளை படத்தை பத்தி ஏன் சொல்றா அப்படின்னு கேட்டிங்கனா சுத்தபத்தமா இருந்து ஓகே வெள்ளையே பட கூடாது இந்த வெள்ளை படத்தால என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கனா அது எப்படி வருது ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சு அத தான் சொல்ல வரேன் எதனால வருதுன்னு பாத்தீங்கனா பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கனா வயசுக்கு வந்த பெண்களும் சரி திருமணம் ஆன பெண்களும் சரி ஓகே ஏஜ் அட்டன் ஆனவன பாத்தீங்கனா சில பெண்களுக்கு லைட்டா வெள்ளைப்படும் அது ஒரு பிரச்சனையே இல்ல லைட்டா நார்மலா லைட்டா படும் மென்ஸ் ஆவறதுக்கு முன்னால ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்ன சூட் நாள் கூட அது மாதிரி படும் அது ஒரு பிரச்சனையே கூட இல்லன்னே நம்ம சொல்லலாம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த வயசுக்கு வந்த பெண்களுக்கு ரெகுலரா வந்து ப்ளீடிங் மாதிரியே போக ஆரம்பிக்கும் அந்த வெள்ளை இது வெள்ளை மேல வேற கலர் அந்த மாதிரி வரும் வெள்ளையா படும் லைட்டா ப்ளட் டச் ஆன மாதிரி வரும் பிரவுன் ஷேப்ல வரும் ரெண்டு விதமானது இருக்கு இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும் கருசிதைவு வரும் கருசிதைவுன்றது வந்து குழந்தை தங்கனா அபாஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வெள்ளைப்பட்டா வெள்ளைப்பட்டா ரெண்டாவது இந்த வெள்ளைப்படுற பெண்களுக்கு கருவே நிக்காததுக்கும் வாய்ப்பு இருக்கு
கன்சீவ் ஆறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப குறைவு ரொம்ப குறைவா இருக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையால இது வந்து உருக்கு வெள்ளைன்னு சொல்வாங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு இந்த வெள்ளை படும்போது ஆல் லீன் ஆயிடுவாங்க மார்பகங்கள் உடல் உறுப்புகள் கண்ண முகம் எல்லாமே ஒட்டிக்கும் ஓகே பார்த்தா ரொம்ப லீனா இருப்பாங்க பார்க்கிறதுக்கு ஒரு பெண்ணா அழகா அழகான தோற்றத்துல இருக்க மாட்டாங்க இது ஒரு உருக்கு வெள்ளைன்னு சொல்லலாம் ஓகே இரண்டாவது வெள்ளையே பாத்தீங்கன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது அந்த வெள்ளை வந்து ஸ்மெல் வந்துச்சு அப்படினாவே அவங்களுக்கு வந்து கேன்சர் வரதுக்கே வாய்ப்பு இருக்கு ஓ இது துர்நாற்றம் அடிக்கும் இந்த கண்ட்ரோல் பண்ணலனா அது வந்து நாத்தம் துர்நாற்றமே அடிக்கும் அந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்தா கூட அந்த ஸ்மெல் வரும் ஸ்மெல் வரும் அது மாதிரி உள்ள பெண்கள் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் முத்தி போய் பாக்காம விட்டுறது ஓகே சரியாயிடும் பாத்துக்கலாம் நான் டாக்டர் கிட்ட போய் சொல்றதுக்கு அந்த ஷை ஃபீலிங்னாலே வந்து வெக்கப்படுவாங்க அப்படியே விட்டுடுவாங்க நம்ம வெக்கப்படுவாங்க கணவர்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க சில பேர் கணவரா பார்த்து கண்டுபிடிப்பாரு என்னமா உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளையா வந்தது நான் சேரும்போதுனா அப்பதான் உங்களுக்கு லைட்டா படுதுங்க அப்படினு சொல்ல ஆரம்பிப்பாங்க அது மாதிரி கண்டிஷன் இருக்க கூடாது அப்படிலாம் இருந்தா முதல்ல கரு தெரிக்காது கரு கன்ஃபார்ம் ஆகாது வாய்ப்பாது நிக்காது இது அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கணவர் வந்து டைவர்ட் ஆயிடுவாரு ஓகே எங்க ஆயிடுவாரு உடம்பு மெலிஞ்சி போயிடும் ரெண்டாவது கருப்பை பை வந்து கருசிதை உண்டாகும் கணவர் வந்து இன்ட்ரெஸ்டா செக்ஸ் வச்சுக்க முடியாது இதனால வந்து பெண்களுக்கு கை கால் அசதி வரும் சோர்வு வரும் படபடப்பு வரும் பலகீனமா ஆயிடுவாங்க முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மார்பகங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து ரொம்ப வலி கொடுக்க ஆரம்பிச்சு சின்ன சைஸா கூட ஆயிடும் வெள்ளை போக்குன்றது வந்து ரத்தத்தை முறிக்கிற மாதிரி இது எப்படி உஷ்ணத்தினால வருதா இல்ல உஷ்ணத்தினால வர பிரச்சனை தான் மெயின் மெயின் கனச்சூடுன்னு சொல்லலாம் கனச்சூடு கர்ப்பச்சூடு ரெண்டு தான் இந்த பெண்கள் கண்ட்ரோல் பண்ண உடம்ப வந்து கூல் பண்ணிக்கணும் ஆமா உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும் நல்ல வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இது மாதிரி நிறைய நம்ம சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த உஷ்ணம் இல்லாம வெள்ளை போக்கு 100% ஸ்டாப் ஆயிடும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாத ஒரு கரெக்ட்டான ஒரு ட்ரீட்மென்ட் எடுத்துக்க முடியும் முத்தி விட கூடாது எந்த ஒரு விஷயமே பாத்தீங்கனா அப்புறம் பாத்துக்கலாம் சரியாயிடும் அப்புறமா சரியாயிடும் விட்டேன்னு வெச்சீங்களா அது பெருசாயிடும் மூலிகையிலே வந்து அருமையான மூலிகை ஒரு ஒரு நாளுக்கு ஒரு நாலு அஞ்சு முட்டைக்கு சமமானது ஒரு நெல்லிக்காய் ஓகே அஞ்சு எக் இருக்கு இல்லையா அதுக்கு சமமானது ஒரு நெல்லிக்காய் அந்த அளவுக்கு நெல்லிக்காய் சாறு சாப்பிடறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் இந்த சர்க்கரை வியாதி கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும் அது இந்த வெள்ளரிக்காய்ன்றது நம்ம பாத்துருக்கோம் உடம்பு குளிர்ச்சி நிறைய சாப்பிடுறாங்க வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா எங்க பாத்தாலும் வெள்ளரிக்காய் வைக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆம்லெட் செஞ்சு அவங்களுக்கு அது சாப்பிடும் போது இந்த வெள்ளை போக்கே இல்லாம கணவனோட ஃபைட் இல்லாம சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு உணவு செஞ்சு கொடுத்துருவோம் ஓகே சோ அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் ஓகே சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இந்த ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா டாக்டரை பார்த்து என்னுடைய கைராகையும் அவங்க கைராகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு இல்லைங்கன்னா நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அதில் மனக்குழப்பத்தில் இருக்கணும் இல்லை இல்லை கண்டிப்பாக உண்டு அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும் சில பேருக்கு வந்து ரெண்டு டோஸ் எடுக்கணும் சில பேருக்கு மூணு டோஸ் எடுக்கணும் எனிக்காக மூணு டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம் ஒரே டோஸ் தான் எடுத்தோம் எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு 2 மந்த்ஸில் சக்ஸஸ் ஆச்சு அதுக்கப்புறம் 3rd மந்த் வந்தோம் அவங்களுக்கு வேணாம் நீங்கள் வரைக்கும் 1 மந்த் சாப்பிடுங்க அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க நல்லா இதுவாக ஆயிடுச்சு இன்றைக்கே சந்தோஷமாக இருக்கும் 4 வருஷம் குழந்தைலாம் பண்ணுது டாக்டர் பழனிசாமிகிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாதத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில் இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான் வந்து கிட்ட நல்லா மருந்து நல்லா இருந்துச்சு 2 மாசம் தான் சாப்பிட்டேன் 3 மாசம் சொன்னாலே ஆனால் 2 மாசத்துல எனக்கு கழுவு நின்றுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்
குழந்தையெல்லாம் வந்தோம், உங்களை எதோ கேள்விப்பட்டு வந்தோம், நீங்கள் எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வருஷத்துல 3 வயசுல இப்போ பையன் இருக்கான், இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம், டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் தெரியாவில்ல. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம், இதுமாரி 1 மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள். அப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க, நாங்கள் 1 மாதம்தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பயணி வந்து பார்த்து பார்த்தோம், மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம், கண்டிப்பாக ஆயிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க, கை பெண் குழந்தையோடு வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணும்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார், அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம், நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம், ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் நிக்க குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2ஆம் மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். பேக் டு சமையல் மந்திரம். இப்ப நீங்க பார்க்க போறது தீர்வு. இப்ப வந்து டாக்டர், நம்ம வந்து வெள்ளரி ஆம்லெட் செய்ய போறோம். சோ வந்து எக் இல்லாமே வந்து இந்த ஆம்லெட் செய்ய போறோம்ல. ஆமா, எக் இல்லாம. நம்ம டைட்டில்ல வந்து நான் வெஜ் கிடையாது, வெஜ் வெஜ் ஒன்லி. சோ என்னென்ன திங்ஸ் வேணும் பார்க்கலாமா? என்னென்ன திங்ஸ் வேணும் பாத்தீங்கன்னா, கடலை மாவு, ஆனியன், தக்காளி, வெள்ளரிக்காய், பீன்ஸ், கேரட், எண்ணெய், நெல்லிக்காய், பச்சை மிளகாய், சால்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடல மாவு எடுங்க. கடலை மாவு. ஆமாம், கடலை மாவு வச்சுங்க. தண்ணி எடுங்க. இந்த கடலை மாவில் நம்ம வந்து ஆம்லெட் செய்கிறோம். ஆமாம், புது டிஷ்ஷாக இருக்கு. வெங்காயம், ஆனியன் எடுங்க, கொஞ்சமாக போடுங்க, கொஞ்சமாக. ஓகே, அடுத்து வந்து டமோட்டோ எடுங்க, தக்காளி. ஓகே, அடுத்து வெள்ளரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெள்ளரிக்காய். போதும், காரமா இருக்கும். வச்சுக்கினியா? ரைட், ஓகே. எங்க வச்சுக்கிங்க? நெல்லிக்காய். ஓகே, ட்ரை நெல்லிக்காய். அவ்வளோதான். மாவு இன்னும் கொஞ்சம் எடுங்க. ஸோ இந்த ஆம்லெட் வந்து நம்ம இந்த லேடிஸுக்கு முக்கியமாக இந்த பிரச்சனை வந்து வெள்ளை போகிறது, வெள்ளை படாம இருக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய், நெல்லிக்காய் எல்லாம் போட்டு ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்டா தான் அந்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா. ஸோ மெயினாக வந்து இந்த உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் உடம்புல வந்து இந்த வெள்ளை போகுது இல்லை? ஆமாம், கண்டிப்பாக தான் உண்மை. ஓகே, பெண்களுக்கு வெள்ளை போக்கு என்பது. அடுப்பத்தை வைங்க, சால்ட் எடுங்க. ஓகே, சால்ட் கொஞ்சம் எடுங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து இது வந்து வெறும் லேடிஸுக்கு வந்து அந்த வெள்ளைப்படுறதுக்கு மட்டும்தான் இது வந்து சாப்பிடலாமா, இல்லை வந்து பாடியை வந்து? இல்லை, இது வந்து பாடி குளிர்ச்சியாக வச்சுக்கலாம், அல்லது வந்து இது ஜென்ரலாகவே நம்ம போடுற பொருள் மட்டும் வெஜிடபிள்ஸ். ஓகே, எல்லாமே உடம்புக்கு நல்லதான். வெள்ளைப்படுறவங்களும் சாப்பிடலாம், ஜென்ரலாகவும் சாப்பிடலாம். ஆனால் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றுக்கு. ஸோ வந்து நம்ம ஆம்லெட் ஊற்றிடலாமா? ஊற்றிடுவோம். இல்லை, ஸோ எல்லோரும் வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா நாங்கள் வந்து எக்கில் தான் வந்து ஆம்லெட் பண்ணி இப்போ சாப்பிடுவோம். இது என்ன, இன்றைக்கி வந்து கடலை மாவில் ஆம்லெட் பண்ணி சாப்பிட்ற போகிறோம் வந்து. இல்லை, ஸோ டேஸ்டியாக இருக்கும்ல வந்து? எல்லாம் வந்து இந்த காய்கறி எல்லாம் வெள்ளம் இருக்குது, பீன்ஸு, கேரட்டு, வெள்ளரிக்காய் இருக்குது, தக்காளி, வெங்காயம் எல்லாமே போடுறதுனால டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம். கண்டிப்பாக.
ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து இந்த ஆம்லெட்டை வந்து திருப்பி போட்டீங்க. திருப்பி போடலாம், எப்படி வேணாலும் திருப்பி போடலாம். சரி, நீங்கள் வேறு திருப்பி போடுறதெல்லாம் பேசாதீங்க, நான் வந்து ஆம்லெட் பற்றி தான் திருப்பி போடுறது பேசுகிறேன். ஆம்லெட் பற்றி சொல்கிறேன், நானும் ஆம்லெட் பற்றி தான் சொல்கிறேன், எப்படி வேணாலும் திருப்பி போடலாம். ஓகே, சரி. இந்த ஆம்லெட் சாப்பிட்டு பெண்களுக்கு வெள்ளைப்படாத, அதாவது வெள்ளையே படாது. இது உங்க சாப்பிட்டு நம்ம போட்ட டிஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டா வெள்ளைப்படாது. நீ சாப்பிடுறது ரெடி ஆகுதான்னு கேக்குறீங்க. வந்து வெள்ளை பட்ற மட்டும் தான் சாப்பிடுறோம், ஜெனரலா சாப்பிடலாம். ஆமா ஆமா ஆமா, ஜெனரலாவே சாப்பிடலாம். ரைட். ஓகே டாக்டர், இது வந்து ஒரு வெள்ளை படுறதுக்கு ஒரு அந்த டிசைன் பண்றதுக்கு வந்து இந்த டிசைன். ஆமா, இது சாப்பிட்டா லைஃபுக்கு வெள்ளை படாது. பெண்களுக்கு கருத்தரிக்காத பெண்கள் கருத்தரிப்பாங்க, கணவனோட சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே, தேங்க் யூ டாக்டர். ஓகே ஓகே, நல்ல டிஷ் செஞ்சு காமிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னோட சாப்பிட நன்றி டாக்டர். நன்றி. ஓகே விவர்ஸ், இந்த டிஷ்ஷை நீங்கள் பார்த்தீங்கல்ல, கண்டிப்பாக வந்து இந்த லேடிஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் வெள்ளைப்படுறது. அந்த வெள்ளைப்படுறதை வந்து கண்ட்ரோல் பண்ணனா உடம்ப வந்து குளிர்ச்சி வச்சுக்கணும். அந்த குளிர்ச்சி வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிஷ் இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இந்த வெளியே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட நல்லா செக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து செக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் இருக்கும்ல, கண்டிப்பாக வந்து லைஃப் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே விவர்ஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகுது ஆலோசனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். பெங்களூரில் அஞ்சு ஆஸ்பத்திரி பார்த்தேங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தேங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, மூணே மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறம் வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான், 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகெல்லாம் நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் சார், மருந்து சாப்பிட்டா 2வது மாதத்தில் நின்றுச்சு சார். என் பையன் கருத்து தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து கூட நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷம்னா குழந்தை இல்லை, நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம், எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனிசாரை வந்து பார்த்தோம், டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம், சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும், நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் போனோம். 3 மாதத்தில் எங்கள் சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்திருக்குது, சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பயணி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவாகனு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆகிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்லேயே சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சியூவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இதுவாயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்பான்னு சொன்னாங்க, கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாள் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. இது அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அது இருக்கான் அவங்க. வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது ஆலோசனை. ஓகே டாக்டர், நீங்க என்ன லெட்டர் வந்திருக்கு பார்க்கலாம். படிங்க, வாணிஷ்டிக்கு கவிதை எழுதிறங்களா பாப்போம். கவிதையோ என்ன எழுதி, கவிதை காதல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க லெட்டர்ல வாணிஷ்டிக்கு உங்களை நான் நேர்ல பாக்கணும் போல இருக்கு.
ஐயோ நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்றாங்க தான். ஆனா என்ன பண்றது என்ன பண்றது நீங்க தான் சொல்லணும், பார்க்கணுமா பார்க்க கூடாதானு. அப்படியா? ஓகே, ஒரு நாள் மொத்தமா கிளம்பி வாங்க, நான் எல்லாரும் பார்த்துட்டு பார்க்கதான் முடியும் வேற என்ன நினைக்கிறீங்க? பார்க்கதான் ஆசைப்படுறாங்க. ஓகே டாக்டர், ரொம்ப கொடுத்து வச்சவங்க. டாக்டர் கொடுத்து வச்சவங்க? ஆமா, நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்களா? சந்தோஷம். அப்படி என்ன கொடுத்து வச்சிருக்கீங்க தெரியலீங்களே, நேயர்களுடைய அவங்க என்ன கொடுத்து வச்சிருக்கேன், நீங்க நான் உங்க பக்கத்துல இருக்க அதனால நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஆமா, சரி, அப்படியே அப்படி நினைப்பிலே இருக்கட்டும் நேயர்கள். ஓகே, உங்களை பக்கத்திலே இருந்து பாக்குறாரு, சேம் பக்கத்துல நீங்க பாக்குறத அதான் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. பார்த்தா தான புரோகிராம் ஓடும், கடிவேல புரோகிராம் பண்ண முடியும். லெட்டர் எழுதிருப்போம், என்னோட தம்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, லெட்டர் எழுதும் போதே அவங்களோட தம்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அதாவது லெட்டர் எழுதும் போதே ஆட்ட அப்படியே கிளம்பிட்டான். ஆமாமா, எனக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கு, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு செக்ஸ் பண்ண நிறைய டைம் எடுத்து அதுவே ட்ரிங்க்ஸ் இல்லாம செக்ஸ் பண்ணா ஸ்பெர்ம் உடனே வெளியே வந்துருது. சோ வந்து போதையில ஒரு ஆம்பளை என்ன பண்றானே தெரியாது. தெரியாது. மனைவி கேப்பா, என்ன கேப்பா அப்படின்னா, நைட்டு ஏன் இப்படி என்ன பண்ணி இப்படி டார்ச்சல் பண்ண அப்படின்னு கேப்பா. காலையில அவர் சொல்லுவாரு, நீ என்னதாம்மா பண்ண அப்படின்னு. என்ன பண்ண? அவங்க சீக்கிரமா போயிருக்கா, வெளிய போயிருக்கிறது கூட எனக்கு தெரிஞ்சு. நைட் எல்லாம் என்ன தூங்கவே விடல, நைட் ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு முடியவே இல்ல, உடம்பு எல்லாம் வலிக்குதுன்னுவா. ஆனா இவருக்கு தெரியும், இவரு அந்த போதையில என்ன பண்ணாரு அவருக்கே தெரியாது. அப்ப அது காலையில நம்ம சொல்லும் போது அவங்களை ஓ அப்படி பண்ணிருக்கேனோ. ஆமா, அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன சொல்லலாம், நைட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மூடு இருந்துச்சு, இப்ப வாயான்னு கூப்பிட்டு வச்சுக்கா, நீ வேற போமா, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லமானுவாரு. அது மாதிரி கேரக்டர் இவரு, போதையில செக்ஸ் வச்சுக்கிறவர். சோ போதையில செக்ஸ் பண்ணது ரொம்ப நேரம் போகுது, இல்லன்னா இல்ல போல சீக்கிரமா போயிடும் சொல்றாங்க. ஓகே, சோ எதுக்காகவே ட்ரிங்க்ஸ் பண்ணா வேண்டியது இருக்கு. சோ அதனால வந்து அவங்க இதுக்காகவே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி வந்து செக்ஸ் பண்ண மனைவிட்ட வந்து முழுமை சுகம் அடையணும்ன்றதுக்காக தனியா செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு அடிமை ஆயிட்டாரு. ஓகே, இன்னும் என்னன்னா, வாணி எனக்கு உங்களை மாதிரி ஒரு வைஃப் வேணும். மறக்கணும். அதுக்கு அடிமை ஆயிட்டாரு, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னா ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்கும். ஏன்னா தண்ணி அடிச்சவங்க உடம்புலாம் நல்லா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நல்லா இருக்கவே இருக்காது. யார் வந்து ஒரு ஆல்கஹாலுக்கு அடிமையானாங்களோ அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன், கண்டிப்பா இல்லவே இல்லை. ஆரோக்கியமான உடம்பு இருக்காது, செக்ஸ்ல வீக்னஸ், பசியின்மை, தூக்கமின்மை, டயர்னஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணி அடிச்சவங்களுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, முதல்ல தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டோம், ரெண்டாவது அவர் செக்ஸ் வச்சுக்கும் போது அவரால் முடியலன்னும் போது அதுக்கு தேவையான ஃபுட்டு, உணவு, மெடிசன்ஸ், அதாவது நம்ம தண்ணி அடிச்சு செக்ஸ் வச்சிருந்தோம், இப்ப தண்ணி நம்ம மறந்துட்டோம், நம்மளால செக்ஸ் பண்ண முடியல. அப்ப அந்த செக்ஸ் பண்றதுக்கு உண்டான உணவுகள், நிறைய மூலிகை உணவுகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அமுதரா கிழங்கு, நிலப்பனை கிழங்கு. அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கோ இன்னும் வந்து ராங் இல்ல? ஆமா மேடம், அதாவது ட்ரிங்க்ஸே வேணாம் சொல்லியிருக்கேன் நான் எத்தனையோ எபிசோட்ல. தயவு செய்து தண்ணி அடிக்காதீங்க, தண்ணி அடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்க லைஃபே போயிடும் நான் எத்தனையோ சொல்லியிருக்கேன். இது மாதிரி செக்ஸ் வச்சிங்கன்னா என்ன ஆகும், தண்ணி அடிக்கும் போது செக்ஸ் வச்சுக்கிறது, தண்ணி அடிக்கலாம் செக்ஸ் வச்சுக்கல அப்படின்னும் போது அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப விரக்தி எல்லாம் இருப்பாங்க, இந்த ஆள் வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணி வந்து தண்ணி வந்து டார்ச்சல் பண்ணாங்க அப்படின்னு. இருந்தாலும் சந்தோஷம் கிடைக்குது, இருந்தாலும் கூடிய நாள உயிருக்கு ஆபத்து இல்லையா, இந்த நாள் அப்படியே நீடிச்சிருமா? இதை எப்படி அவங்களை வந்து சரி பண்ணல நம்ம? அதாவது தண்ணி அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஒண்ணு தண்ணி அடிச்சு ஸ்டாப் பண்ணோம்னா அவருக்கு கை கால் நடக்கும், அந்த செக்ஸ் சிந்தனைகள் இதெல்லாம் வராம போயிருக்கும். தண்ணி அடிச்சா வருது, தண்ணி அடிக்கலாம் வரலன்றதால அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் கொடுத்து அவர் உடம்பை நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும். அதுக்கு நிறைய மூலிகை உணவுகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, காய்கறிகள் இருக்கு, கீரைகள் இருக்கு,
உணவு தானியங்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் அவர் உட்கொண்டால் பழைய நிலை எழுத்து கொண்டு வந்து தண்ணி அடிக்காமே செக்ஸ் வச்சுக்கலாம். அப்பதான் ஒரு அதுக்கப்புறம் தான் வந்து கரெக்டா வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியும். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு சால்வ் பண்ணிருக்கீங்க. வந்து மெயினா ட்ரிங்க்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அப்பதான் நீங்க வந்து ஒரு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியும். ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணி நீங்க செக்ஸ் பண்ண ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. மனிதர்களுக்கு உண்டு, இருந்தாலும் நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டியதுதான். கிடைத்த வரைக்கும் போதும். அப்புறம் அவங்க வந்து தாங்க மாட்டாங்க என்ன மாதிரி எல்லாம் வைஃப் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி அவங்க செக்ஸ் பண்ணி மாதிரி தாங்க மாட்டாங்கன்னா ஒண்ணும் புரியல. இல்ல டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3 மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது வரைக்கும் அவங்க முன்னாடி தான் இருக்காங்க உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழைய டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வந்ததுலேருந்து தான் அவனுக்கு எங்களுக்கு சந்தோஷன்றது வாய்க்கில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் நான் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க. ஒரு குழந்தைய பெற்றெடுத்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3வது மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஆண் ஒண்ணு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்க கிடைக்காது. சாரோட கைராசி என்ன தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம் நல்லா இருக்கிறோம். நாங்க 11 வருஷமா குழந்தை இல்லாம பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு இருக்குது. திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இப்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்க 4-5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்குது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். பிரச்சனை சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னேன் டாக்டர், 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் 1 மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.